ஹலோ வீவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 5.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெண்டு மாடலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரே ஆளுக்கு தான் இந்த ரெண்டு ஆம்ப்ளிஃபையரும். இது என்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையர், எந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்மகிட்ட வந்துச்சு, அதை எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், அது மாதிரி இதுக்கு என்ன சார்ஜஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அது மாதிரி இந்த மாதிரி உங்களோட ஆம்ப்ளிஃபையரும் இந்த மாதிரி ரீஒர்க்குக்கு நம்ம கொடுக்கணும், அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவில் மேலே ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் ஏதோ நம்பர்ஸ் கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆம்ப்ளிஃபையரோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு, இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கிற ஐடியாஸ் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு நம்மளோட அட்ரஸ் அனுப்பிச்சோம்னா, நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து தருமபுரியிலேருந்து கொடுத்துருந்தார் எங்ககிட்ட. இந்த ரெண்டு ஆம்ப்ளிஃபையருமே அவரோட தான், அவருது ஒன்று அவரோட ஃப்ரெண்டுது ஒன்று, ரெண்டுமே வந்து நீட்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இப்போ கூடி சீக்கிரத்தில் டெலிவரி எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாக சொல்கிறேன், ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. வெல்கம் பேக் வீவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ரீஒர்க் ஆம்ப்ளிஃபையர் தான். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்ககிட்டே பொருள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டார், அப்புறம் வந்து அவங்க ஊரில் வந்து கொடுத்து ரெடி பண்ணலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தார். பட் வந்து அங்கே கொடுக்கும் போது ஒரு சரியான டெக்னீஷியன்ஸ் இல்லை, இதை பண்ணுற அளவுக்கான டெக்னீஷியன் இல்லை. அதாவது ஆம்ப்ளிஃபையரே வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்து அந்த வீடியோ நான் எடுக்கலை. அதாவது அந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி அதை ஓட்ட போட்டு எப்படி பண்ணியிருந்தாங்கன்ற அந்த வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஸோ அதை அப்படியே விட்டாச்சுங்க. பட் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க அந்த ஆம்ப்ளிஃபையர். அதான் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தோடனே நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே கிளியர் அவுட் பண்ணி ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இருக்கிற போர்டெல்லாம் ஆல்ரெடி அவங்க மவுண்ட் பண்ணியிருந்ததை கூட கழட்டி தனியாக மறுபடியும் எக்ஸ்ட்ரா மவுண்ட் பண்ணி க்ளீனாக வந்து இது பண்ணியிருக்கோம். அதாவது பக்காவாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி எப்படி பண்ணியிருக்கோங்கிறத எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து ரீஒர்க் பண்ணணும், பொருள் மாற்றி எங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் வர மாதிரி பண்ணி தரணும். அதாவது ரீஒர்க்குன்றது என்னென்னா, சும்மா நார்மலாக ஒயரிங் மட்டும் பண்ணுறது மட்டும் கிடையாது. ரீஒர்க் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையரோட அதோட அவுட்புட் வந்து சரியில்லை, பத்தில் எனக்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக வேணும், இன்னும் ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கணும், அவுட்புட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதாக வேணும், எனக்கு எதிர்பார்க்குற மாதிரி வேணும். அதேமாதிரி நான் இந்த சப் ஊஃபர் போடுறேன், ஆனால் எனக்கு இந்த போர்டு தான் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு பத்தில். லைக் எப்படின்னா, இப்போ நான் ஒரு 12-inch சப் ஊஃபர் போட போகிறேன், ஆனால் எனக்கு வந்து 4 ஃபிட்டு தான் நார்மலான ஒரு ஃபிட்டை போட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு பவர் அவுட்புட் பத்தில், நல்லா பேஸ் வரல, உதறுது சப்பு அப்படிங்கிற உங்களோட எல்லா இஷ்யூஸுக்குமே ரீஒர்க்கு தான் ஒரே ஒரு சொல்யூஷன். ரீஒர்க் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணும்போது என்னென்ன மாற்றணும் மாத்திட்டு என்னென்ன கிளியர் அவுட் பண்ணுவோம், கிளியர் அவுட் பண்ணிவிட்டு என்னென்ன ஆட் பண்ணணுங்கிறத க்ளீனாக ஆட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் அதை ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம ரீஒர்க்குங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தோம். ஏன்னா எல்லா டைமுமே எல்லாராலையுமே புது ஆம்ப்ளிஃபையர் வாங்கிட்டே இருக்க முடியாது. பழைய ஆம்ப்ளிஃபையர் அப்போ என்ன பண்ணுறது, பழைய ஆம்ப்ளிஃபையர் ரீஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை புதுப்பிக்க முடியும். அதாவது ஏற்கனவே ஒரு ஆம்ப்ளிஃபையர் நான் வச்சிருக்கேன், அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் வந்து புதுப்பிக்காமே புது ஆம்ப்ளிஃபையரை வாங்கிட்டு இருந்தால் அந்த பழைய ஆம்ப்ளிஃபையர் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த ரீஒர்க்குன்ற கான்செப்டை கொண்டு வந்து பழைய ஆம்ப்ளிஃபையரில் இருக்க பொருள்லாம் எடுத்து புது ஆம்ப்ளிஃபையராக மாற்றி அதில் நிறையா வேலைகளை மாற்றி சின்ன இப்போ சின்ன சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன ஸ்பீக்கர்ஸ் போடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான போர்டு இல்லை, 4-ohm ஸ்பீக்கர் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 8-ohm ஸ்பீக்கர் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட வோல்டேஜஸ் மாறும். ஸோ இந்த எல்லா மாற்றங்களையுமே கொண்டு வரதுக்காக தான் நம்ம ரீஒர்க்குன்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வந்து என்னென்னா, இது வந்து எங்களுக்கு ரீஒர்க்னாலும் எந்த மாதிரி ரீஒர்க்னால் பொருளை வந்து அவங்களே வாங்கிட்டாங்க, ஜஸ்ட்டு வந்து இதை வந்து எங்களுக்கு ஆம்ப்ளிஃபையராக ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரீஒர்க் தான் இந்த ரீஒர்க். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு நாங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு 3000 சார்ஜ் பண்ணி வாங்கணும். அது ஏன் அவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதாவது எவ்வளோ ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு ஆம்ப்ளிஃபையர்லையும் ஒவ்வொன்றையும் நிறைய சவாலான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன், சொல்லி ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி உங்களோட ஆம்ப்ளிஃபையரும் நீங்கள் ரீஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். வெல்கம் பேக் வீவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதான் பார்த்தீங்கன்னா டுவல் டிரான்ஸ்ஃபார்மரு, ஒவ்வொரு சேனலுக்கும் 4 ஃபிட்டு, அதாவது 4 சேனலுக்குமே 4 4 ஃபிட்டு. இதெல்லாம் வந்து எங்களோட ஐடியாஸ் கிடையாதுங்க, இது கஸ்டமர் கேட்டாங்கன்னு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். இதெல்லாம் எங்களோட போர்டும் கிடையாது, நாங்கள் வித்த போர்டும் கிடையாது, இது நாங்களும் இது சஜஸ்ட்டும் பண்ணல, இது கஸ்டமர் கொடுத்தாங்க போட்டு கொடுத்தோம். இதெல்லாம் தான் நாங்கள் போட்டது. சப்புக்கு ஒரு 6 ஃபிட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு இதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் கொடுத்தது. மற்றபடி இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸோட ஐடியா தான். ஸோ நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் இப்போ வந்து சப்புக்கு வந்து 6 ஃபிட் போட்டிருக்கோம், இது வந்து சென்டருக்கு, இது மிச்சம் 4 சேனலுக்கு இது கொடுத்துருக்கோம்.
ஸோ இது டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். ஸோ வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையரில் இது என்ன சைஸ் கேபினட்னா 6 இன்ச்சில் 15 டெப்த் கேபினட், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு 15 டெப்த் இருக்கிறதுலே பெரிய கேபினட். இந்த கேபினெட்டு நம்பர் அளவுக்கான பொருட்களை போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் கூட பரவாயில்லைங்க, இதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்பு போடுற மாதிரி அடுத்த ஆம்பிளிஃபையரில் 2 சப்பு போட்டு, 2 சப்புக்குமே ஒவ்வொரு சப்புக்கும் ஒவ்வொரு சப்பு ப்ரீ போட்டு 2 சப்புக்குமே நான் வெவ்வேறு மாதிரி கேட்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தார் கஸ்டமர். ஸோ அதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் கூட இல்லாமல் இன்னொரு ஆக்சுவலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இதில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெய்னர் செக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இதில் லைட்டாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இஸ்ஸிங் வர்றவங்களுக்காக இந்த ஒரு கெய்னர் செக்ஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு மாடல். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பொருட்கள் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு 3000 ரூபா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு எங்களுக்கு 5 to 6 நாள் எங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது இதில். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ஒயரிங்கில் எவ்வளோ எல்லாத்தையுமே பிரிக்க வேண்டிய வேலை வரும், நிறையா ஒர்க் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸை நம்ம ஆல்ரெடி நிறையா பண்ணி பழக்கம் இருக்குங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறையா போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் செய்கிறதுல நம்மளோட சேனல்லாம் நிறையா உங்களுக்கு வந்துருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் எங்களுக்கு ஆல்ரெடி இது ஒரு பழக்கம் இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக பண்ண முடியுது. ஆனால் அவங்க ஊரில் அதை வந்து அந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியலங்கிறதுனால தான் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அடுத்த ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். ஓகேங்க, இதுதான் செகண்ட் ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஆம்பிளிஃபையர் பாடியே வந்து ஃபுல்லாகவே இந்த கேபினெட் ஃபுல்லாகவே பொருளாக இருக்கும். இந்த இடத்துல சப்பு ப்ரீ ஒன்று, இங்கே வந்து அதாவது பின்னாடி சைட்லேயே உங்களுக்கு வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஒரு கண்ட்ரோலு, சப்பு கண்ட்ரோலு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இதெல்லாம் வந்து 4 கெப்பாசிட்டர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இவ்வளோ தேவை இல்லை தான், பட் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டு நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு டுவல் சப்புக்கு. ஸோ இது வந்து 2, அதாவது 8 8 ஃபிட் இது. ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஒரு 4 ஃபிட். அந்த ஆம்பிளிஃபையரில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இது ரெண்டுமே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு தனி பவர் சப்ளை, இதுக்கு தனி பவர் சப்ளை. இதில் ஒன்று வந்து 6 ஃபிட் குமார் போர்டு, ஒன்று வந்து கிருஷ்ணா ஆடியோஸோட 6 ஃபிட் போர்டு. அது ஒன்றுக்குமே ஒவ்வொன்று மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சபப்ரி ஒரு போர்டுக்கும் இந்த சபப்ரி ஒரு போர்டுக்கும் நம்ம கிருஷ்ணா சபப்ரி ஒரு போர்டுக்கும் மேட்ச் பண்ணி ரெண்டையும் நான் வித்தியாசமாக கேட்கணும், இந்த சப் ஒரு மாதிரி அந்த சப் ஒரு மாதிரி நான் கேட்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நாங்கள் வந்து நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து அதுக்கேற்ற சார்ஜஸ் நம்ம கொடுத்தா போதும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலேருந்தே நம்ம வந்து சர்வீஸ் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறோம். 1000 ரூபாயில் கூட 2.1 1000 ரூபா, அது மாதிரி ரொம்ப கம்மியாக 2.1, ரொம்ப சின்ன 2.1 600-700 ரூபாயில் கூட பண்ணுவோம். கொஞ்சம் மீடியமாக நல்லா டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணுற 2.1 1500 ரூபா, அந்த மாதிரி 5.1 2000-2500 அந்த மாதிரி கூட வாங்குகிறோம். பட் இந்த ஆம்பிளிஃபையருக்கு 3000 ரூபாய் வாங்கின காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை இருக்குங்க, நிறையா வேலை, அதனால தாங்க இந்த மாதிரி காஸ்ட் வாங்குகிறோம். ஓகேங்க, இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.